இந்த சேனலில் வந்து ராசி பலன் சொல்கிறோம் போடுறோம் அப்படிங்கிறது மாணவர்கள் நண்பர்கள் மாணவர்கள் ஃபாலோவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது 2024 தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே சன் தொலைக்காட்சியிலையும் வருகின்ற 14ஆம் தேதி நாளைக்கா என்ன நாள் என்ன நேரம்ன்றதே மறந்து போகுது. வருகின்ற 14ஆம் தேதி சன் தொலைக்காட்சியிலையும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். நிறைய யூடியூப் சேனல்கள்லேயும் தமிழ் புத்தாண்டை பற்றி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நம்ம சேனலில் ராசிபலன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்ற குறைக்காக தான் அந்த தனி சேனலை ஆரம்பிக்கிறோம். தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல மேஷம். தமிழ் புத்தாண்டு வருகின்ற 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை வந்து 2-3 கிரகங்களை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். வருட கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த குரு சனி கேது ராகு இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன. ராசி பலன்கள் என்பதே ஒரு பொத்தாம் பொதுவான ஒன்று அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். இதில் வந்து சனியின் ஆதிக்கம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அஷ்டம சனி 7.5 சனி அமைப்புகளில் தான் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். அந்த நேரத்தில் பிறந்த ஜாதகத்தில் கடுமையான தசாபுக்தி இருந்தால் ஒரு மனிதர் ரொம்ப பெரிய அளவில் சிக்கல்களை அனுபவிப்பார். அதே நேரத்தில் மற்ற அஷ்டமச்சனை ஜென்மச்சனையை தவிர மற்ற கிரகங்கள் அமைப்புகள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துராது. சிற்சில கோச்சாரத்தையும் இணைத்து தான் ராசி பலன்கள் இந்த பலன்கள் பார்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குன்ற மாதிரி கோச்சாரம் நல்லா இருக்கணும், தசாபக்தி அமைப்போடு நல்லா இருக்கணும். இதை வச்சு தான் அப்படியே பலன்கள் சொல்ல முடியும். ஆக இப்பொழுது முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 நிலைமை. வருஷம் முழுவதும் 1 வருஷம் இந்த வருஷம் முழுவதும் 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். வருடம் முழுவதும் 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 6-12 அமைப்புகளில் ராகுக்கதுக்கள் இருக்காங்க. எப்போயாவது ஒரு தடவை மட்டுமே இந்த மாதிரியான அதி அற்புதமான ஒரு மாதிரியான கோச்சார நிலைமைகள் வரும். ஆக மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. 1 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல காலம். கோச்சார நிலைமைகள் வலிமையாக இருக்கும் பொழுது தசாபுக்தி அமைப்புகளே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 2ல் 1 வண்டி ஒரு இது பஞ்சரானா கூட இன்னொன்று ஓட்டிட்டு போகிறோம் இல்லையா, கொஞ்சம் தூரம் பஞ்சர் கிடைக்கும் இருக்கும்போது தள்ளிக்கிட்டு போகிறோம் ஓட்டிட்டு போகிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்போடு கேட்டார் போல 2024 இந்த இடத்துல தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே தராத ஒரு நல்ல நிலை பெற்ற ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். அதுவும் 2-11ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறதுனால நடுத்தர வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நல்ல பணிகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கடன்கள் ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு, நோய் 60 வயது கடந்தவர்களுக்கு நோய் அமைப்புகள்லாம் அப்படியே கடுமையாக குறையக்கூடிய அமைப்புன்னு 1 வருஷம் உண்மையிலே நிம்மதியாக இருக்குங்க. எந்த இடத்துலையும் மன அழுத்தங்கள் இருக்காது. கடுமையான மன அழுத்தங்கள் என்பது உண்மையை சொல்லப்போனால் கோச்சாரத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2015, 2016, 2017 அஷ்டமச்சனி அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு நடந்தபோது வயதிற்கு ஏற்றாற் போல மேஷராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு 2015, 2016, 2017 கடுமையான பலன்கள் மேஷராசிக்கு இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அஷ்டமச்சனி கொடுக்குற மாதிரியான தொல்லைகளை அடுத்து வேறு எந்த கிரகமும் கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டு இப்போது உங்களுடைய மேஷராசிக்கு வயதிற்கு ஏற்றார் போல நல்ல பலன்கள் தான் நடக்கும். இது உண்மையிலே வந்து மேஷராசி கொடுத்து வச்ச ராசின்னு சொல்லுவேன். 12 ராசிகளில் முதன்மை நல்ல பலன்களை 3-4 ராசிங்க அனுபவிப்பீங்க. அதில் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா வருடம் முழுக்க 13 மாதங்களுக்கு அப்படியே குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 15 நாள் அவர் மே மாதம் 1ஆம் தேதி மாறுறார். அப்போ 15 நாட்களில் மாறப்போகின்ற குரு 1 வருடத்திற்கு இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே உங்களுக்கு கடுமையான ஒரு நல்ல அமைப்பில் ஒரு 2ஆம் இடத்துலேருந்து வலிமையான ஒரு அமைப்பு. என்ன 2ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுவார்? வயதிற்கு ஏற்றார் போல திருமண அமைப்புகளை, தனம் பார்க்க குடும்பம் என்கின்ற திருமண அமைப்புகளை கொடுப்பார். அதே போலவே ஏன்னா ஒரு 25 வயசு 28 வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தை காக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணமாகி தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரிவுகள் அப்படி இப்படி இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவினைகள் இல்லாத வண்ணம் குடும்பத்துள்ள கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள், குறிப்பாக அந்த வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருந்தவங்க,
டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் வீட்டுக்குள்ளே ஒன்றா வந்து சேர முடியலன்ற மாதிரியான அங்கங்கே பிரிஞ்சு கிடந்தவங்க எல்லாத்தையுமே இந்த தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டில் நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் மூலமாக வீட்டிற்குள் சேரக்கூடிய அமைப்புகள் லாபஸ்தானத்தில் 11 இடத்திலேயே அப்படியே வருடம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்தான் மேசராசிக்காரங்களுக்கு மாறுறாரு. அது அப்படியே மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள் சுயதொழில் செய்கிறவங்க இதுவரைக்கும் காசை கண்ணில் பார்க்கலங்க, தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் லாபங்கள் பெரிய அளவில் இல்லை. இந்த மாதிரியாக இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு தொழில் அல்லது இதுவரைக்கும் நஷ்டத்தில் நடந்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் லாபமாக என்ன ஒன்று ஒரு 10 பைசா சேர்க்குற அளவுக்கு குடும்பத்தில் கூட ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு அமைப்புகளை சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு தொழில் வேலை அமைப்புகள் அத்தனையும் மிகப்பெரிய லாப அமைப்புகளில் இருக்கக்கூடிய நல்லதொரு அமைப்பாகவே இருக்குது. ஆகவே தமிழ் புத்தாண்டின் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு மூவருமே நான்கு பேருமே அங்கே கேது 6 இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸ்டாண்டர்டான தொழில், எந்தெந்த தொழிலை நீங்கள் செய்யலாம், எப்படிப்பட்ட வேலையை செய்யலாம், வேலை மாற்றம் செய்யலாமா, எதையும் கோச்சார நிலைமையில் தைரியமாக செயல்படுத்தலாம். 6-8 தசாபக்தி அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த லக்னமாக இருந்து கடுமையான அமைப்புகள் இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செஞ்சிடாது. ஏன்னா கோச்சார அமைப்புகளில் வருடாந்திர கிரகங்கள் நான்குமே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. ஆகவே மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எதையும் தைரியமாக எடுத்து செய்து 4 காசு வீட்டில் சேரு அப்படிங்கிறத ஒரு தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் வரக்கூடிய அமைப்பு, தொழிலே அமையக்கூடிய அமைப்பு, குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என மேஷராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது இந்த 2024 தமிழ் புத்தாண்டு. ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 இடத்துலேயும் 5 இடத்துலேயும் ராகுகேதுக்கள் இருப்பது, அதே போலவே 10 இடத்துல வருடம் முழுக்க சனி இருப்பது, ராசியிலேயே குரு வந்திருப்பது ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருடத்தில் முதல் 3 ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். என்னென்னா உங்களுக்கு தேவையான நல்ல மாற்றம், ஒரு இந்த 15-20 எதை எதை பற்றி யோசிக்கக்கூடியீங்களோ ஒரு நிலையில் வேலையை சேஞ்ச் பண்ணிடலாம், தொழிலை சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த இடத்துல இந்த தடுமாறிட்டோம், இந்த தடுமாற்ற அமைப்புகள் சிறியவர்களுக்கு இளைஞர்களுக்கு காதல் மாற்றங்கள் கூட இந்த இடத்துல ஏற்படும். அதுக்காக பிரேக்கப்பு அப்படி இப்படின்னு மன அழுத்தங்கள்லாம் சொல்ல மாட்டேன். மன அழுத்தம் வர்றதுன்றது அஷ்டமச்சனி 7 தான் வரும். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சரியாக வருவாரா அவர் சரியாக வருவாரா என்பது மாதிரியான சில விஷயங்களை மாத்திரீங்க இல்லையா. ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் அவர் குரு வந்திருக்கிறார். இங்கே ஜென்ம குரு என்கின்ற குரு பேசியிலே அதை நான் சொல்லிட்டேன். ஜென்ம குருலாம் ஒன்றும் பெரிய கடுதலெல்லாம் பண்ணாது. உங்களுக்கு ஒரு ஒளி கிரகம் ராசியில் வந்து அமருவது என்பது எல்லாவற்றிலும் நல்ல மாற்றங்களையும் தைரியத்திலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. ஆகவே ராசியில் இருக்கக்கூடிய குரு, 10 இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இந்த இருவருமே வருஷம் முழுவதும் அப்படியே இருக்கிறாங்க, கூடவே ராகுவும் சேர்ந்து. ராகு உங்களை 11 இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பாதுகாப்பு. இந்த அமைப்பின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடத்திலிருந்து மாற்றங்கள் வந்து வீடு மாற்றம் அவரவருடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல வீடு மாற்றம் ஏற்படலாம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் போன்றவைகள் ஏற்படலாம். 11 இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டிலேயே தூர இடங்களில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக உங்கள் நண்பரின் மூலமாகவே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5 இருக்கக்கூடிய கேதுவை, புதனை போல செயல்படக்கூடிய கேதுவை அங்கே குறு பார்க்கிறார். ஆகவே குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் என்ன சந்தோஷம், இதுவரைக்கும் பிள்ளை சரியாக படிக்கலை, பிள்ளைக்கு சரியான வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என்பது மாதிரியான ஒரு 50-60 ஆனவர்களுக்கு அந்த குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை, இளைய பருவத்தில் கல்யாணம் ஆகி தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என 5 பாவகத்தின் நல்ல தன்மைகள். ராகு 5 பாவத்தில் இருந்தால் கெடுப்பார், கேது 5 பாவத்தில் இருந்தால் குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த பாவக தன்மையை கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் இந்த ஒரு வருடத்திற்குள்ளேயே புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அத்தனை அமைப்புகள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய தொல்லைகளை இது கொடுத்துறாரு. ஜென்மகுரு அப்படி இப்படின்ட்டு ஏதாவது பயமுறுத்துறாங்க, அங்கே அந்த இதில் இப்படி பார்க்குறேன், இந்த இதில் அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் காதை பொத்திக்கங்க நம்ம மாணவர்கள். அப்படிலாம் வந்து ஜென்மகுரு கெடுதலை பண்ண மாட்டார். சுக்கரனுடைய வீட்டில் இன்னொரு சுவர் வந்து அமருகிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த ஒரு வருஷம் கழித்து திரும்பி பாருங்கள், என்னுடைய ராசி பலன்கள் கரெக்டாகவே இருக்கும். ஆகவே ஜென்மகுரு காட்டில் ராமர் போனார், அப்படி போனார், இப்படி போனார்ன்ற அந்த புளிப்பானை அந்த மாதிரியான பாடல்களை எடுத்துக்கொள்ளாமல் அந்த மாதிரியான புளிப்பானை பாடல்கள் எல்லாமே பொதுவானவைகள் என்கின்ற அமைப்புகளை உணர்ந்து கொண்டு இந்த ஜென்மகுரு உங்களுக்கு உற்சாகத்தை தரும்,
பத்தாம் இடத்துல இந்த தமிழ் புது வருடம் முழுக்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி உங்களுடைய ராசிநாதனை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாக தொழிலை கெடுப்பார். ஆனால் ரிஷப ராசிக்காருக்கு வேற வேற மாதிரி செய்வார். அவரே அங்கே ஒரு நிலையில கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன, ஒர்க்கு டார்ச்சரை கொடுப்பார். கடினமான அமைப்புகளுக்கு முயற்சிகளுக்கு பிறகுதான் அங்கே பத்தாம் இடத்துடைய தொழில் மென்மைகளை கொடுப்பார். ஒரு நிலையில சும்மா ஈஸியெல்லாம் காசு கொடுத்துட மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு பத்தாம் இடத்து சனியால் ஏற்படும். பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாப ராகு ஒரு நிலையில ஒரு வருஷம் முழுக்க அங்கே இருக்கிறதுனால தொட்டது துலங்கக்கூடிய எந்த தொழிலும் லாபம் வரக்கூடிய அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டு அங்கே போகக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் நண்பர்கள் உதவக்கூடிய குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கலைத்துறை போன்ற அமைப்புகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இன்னொன்னையும் சொல்லிடலாம். ஜென்ம குரு ராசியில் வலிமையாக வந்து அமரும் போது நீங்கள் புகழ் பெறுவீங்க. உங்களை சுற்றி உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் ஏற்படும். அது வந்து புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக சோசியல் மீடியாவில் அல்லது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் சம்பாதிக்கணும், வீடியோ போட்டு காசு பார்க்கணும், அல்லது அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், லவ் பண்ணணும். சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறேன், அதில் லவ், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு நடக்கும். சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்திருக்கிறதுன்றது அட்டமா லாபாதிபதியாக அவர் பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய வீட்டில் அவர் குரு வந்திருக்கிறது பதினோராம் அதிபதி சில பல அமைப்புகளில் கல்யாணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இந்த மாதிரியான காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காதல் வர நிறைவேறதோ இல்லையா வரக்கூடிய அமைப்பு, நிறைவேறதுன்றது ரெண்டு மூணு வருஷம் ஆகும் இல்லையா, இந்த வருஷம் ஒரு அறிமுகமாகி கொஞ்சம் ஜாலியாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் போன்றவைகளெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்கார இளைஞர்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் தங்களுக்கான வாழ்க்கை அமைப்புகளை ஒரு புத்துணர்ச்சியாகவே இருக்கக்கூடிய நல்லதொரு புது வருடமாகவே இந்த புது வருடம் இருக்கும். ஆகவே கோட்சார ரீதியாக அப்படி ஒன்று ஒரு வருஷம் கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீர்கள், நல்லாவே இந்த புது வருடம் இருக்கும். அடுத்து மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கும் சோதனை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, 20, 21, 22 அட்டமத்து சனி யோசிச்சு பாருங்கள், 22 வரைக்கும் எப்படி படாத பாடுபட்டீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் 2023 கொஞ்சம் கொஞ்சம் இருந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறீங்க. ஆனாலும் கோட்சார ரீதியாக ஒரு மூணு மாதமாக மிதுன ராசிக்காரங்க நல்லா இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய புதன் இந்த கோட்சார பலன்கள் எப்படி பாதிக்கும்ன்றதை இப்போது நான் சொல்லக்கூடிய சில நிலை அமைப்புகளே நீங்கள் ஓரளவுக்காவது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த கோட்சார அமைப்புகளை எப்படி பாதிக்கும்ன்றதை இப்போ நான் சொல்லக்கூடியதிலே புரிஞ்சுக்கலாம். எல்லா மிதுன ராசிக்காரர்களும் என்னுடைய கிளையண்ட்டாக என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே இதை ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், எல்லா மிதுன ராசிக்காரர்களும் கடந்த ஒரு மூணு மாதமாக நல்லா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் புதன் அடுத்தடுத்து நீச்சமாக இருந்தார், ராகுவோடு இருந்தார், செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். இப்போவும் மே மாதம் 11 தேதிக்கு பிறகு தான் மிதுன ராசிக்காரர்கள், இன்றைக்கு என்ன தேதி, ஒரு 12, 13, இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது. இப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரங்க நல்லா இல்லை, அவங்கவுங்க வயசுக்கேற்றார் போல் தசாபக்தி அமைப்புகளையும் போன மாதமும் நல்லா இல்லை, இந்த மாதமும் நல்லா இல்லை, மனக்குழப்பங்கள் இருக்கிறது, வேலை போயிருக்குது, வேலையில் திருப்தி இல்லை, எது பிடிக்குமோ அது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் இன்றைய மிதுன ராசியுடைய கோச்சார நிலைமை. பட் இது வந்து ஒரு தற்காலிகம், வருகின்ற மே மாதம் 11 தேதிக்கு பிறகு அப்படியே கோச்சார நிலைமையில் முழுக்க முழுக்க வக்கர நிலை அப்படியே விலகி, நீச்ச நிலை விலகி, கிரகண தோஷம் விலகி, மேஷத்தில் இருக்கக்கூடிய அப்படியே புதனோடு அவர் அப்படியே சேர்ந்து, அப்படியே குருவோடு சேர்ந்து, குருவோடு சேர்ந்து புதன் அப்படியே நல்ல நிலைமையில் வர்றாரு. ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் ஒரு மாதம் அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க, 2 மாதமாகவே குழப்பணிகள் இருக்கின்றன. ஏற்கனவே இருந்த அஷ்டவச்சனையை அளவிற்கு இல்லை என்றாலும் கூட சில பல நிலைகளில் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்பு, குடும்பத்தில் சிக்கல்கள், வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, சிலருக்கு வேலையே போயிருக்கு, வருமானம் இல்லாத சூழல், நஷ்டம், அவமானம், இது போன்ற அமைப்புகளை ராசிநாதன் வலுவிழக்கும் போது லக்னத்திற்கு ஏற்றாற் போல தருவார். இப்போ உங்கள் ராசிநாதன் வலுவிழந்திருக்கிறார், அது சரியாக இல்லை. சரி, அதற்கடுத்து ஒரு மாதம் கழித்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 11 பிறகு அத்தனை அப்படியே படிப்படியாக நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்துடுது. ராசிநாதன் அதற்கடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரியான கிரகண தோஷ அமைப்புகளில், சனி செவ்வாயோடைய அமைப்புகளில், இணையர் அமைப்புகளில் அவர் இல்லை. அதனால் முதல் ஒரு மாதம் மட்டும், சித்திரை மாதம் மட்டும்
தமிழ் புத்தாண்டுடைய சித்திரை மாதம் மட்டுமே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 4, 10ஆம் இடங்களில் ராகுக்கெதுக்கள் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கெதுக்கள் தொழிலை கெடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபருடைய வீட்டில் இருக்கின்ற ராகுக்கெதுக்கள் தொழிலை கொடுப்பார்களே தவிர கெடுக்க மாட்டார்கள். எல்லா கோச்சார பலன்களுக்கும் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறவருக்கு, சனியின் வீட்டில் இருக்கிறவருக்கு, குருவின் வீட்டில் இருக்கிறவருக்கு அந்த அடுத்தடுத்து நிறைய பலன்கள் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. 10ஆம் பொதுவான சில விஷயங்களை நம்ப வேண்டாம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியில் கிடைத்த சோதனைகள் எதுவும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல தொழில் நிம்மதி, தொழில் அமைப்புகள் இந்த முதல் மாதத்துக்கு பிறகு இருக்கும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு தான் நிம்மதியாக இருப்பீங்க. புதன் அப்போ தான் குருவோட சேர்றாரு, வெளியே வர்றாரு. ஆக மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு முதல் ஒரு மாதம் கழித்து தொழில் வேலைகள், தொழில் நிம்மதிகள் சிலவைகள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர அமைப்புகள், வெளிநாட்டுக்கு போகணும், பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யணும், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கான இது கிடைக்கிறதுலாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அங்கேயே சில பல செலவுகள், கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய செலவுகள், கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய செலவுகள் உண்டு, கடன் வாங்கி வாகனம் வாங்கக்கூடிய செலவு, சுப செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல செலவு, பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று செய்கிறது, அல்லது குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக கடன் வாங்குறது, அல்லது ஏதேனும் மருத்துவ செலவுகள் போன்ற அசுப செலவுகள் இல்லாமல் வீடு வாங்குவதற்கோ ஏதோ வாங்குவதற்கோ இந்த தடவை லோன்லாம் போட போகிறீங்க, ஹவுசிங் லோன் போட போகிறீங்க, டூ வீலருக்கு பதிலாக கார் வாங்குறது, இருக்கிற காரை விட லக்ஸரியஸ் கார் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள், அட்டமத்தனியன் ஆதிக்கமும் ராசிநாதன் புதனுடைய பலவீனமும் முதல் மாதமே நீங்குவதால் முதல் ஒரு மாதம் தவிர்த்து அப்படியே மீதம் இருக்கிற 11 மாதமும் தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்குங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு நிலையில் அப்பாவை பாதித்து தான் சில விஷயங்களை செய்வார். அதனால் அப்பாவை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. வயசான அப்பா இருக்கிறவங்க, சில பேர் அப்பாவை இப்போவே பிரிஞ்சிருப்பீங்க வேலை விஷயமாக, அப்பாவை பிரிந்திருப்பவர்கள், அப்பாவோடு சற்று முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே தகப்பனை பற்றிய சில கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மற்றபடி வேலை தொழில் மாற்றங்கள் நன்றாகவே இருக்கும். வேலையே போனாலும் மிதுன ராசிக்காரங்கன்னு கோலப்படாதீங்க. 2020, 2021, 2022, 2023 இந்த 3 வருஷம் இந்த 2 வருஷத்தில் உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்த மாதிரி இப்போ கோச்சாரம் நிலைமைகள் இல்லை. படிப்படியாக அதை விட்டுருந்து அப்படியே முன்னேறி தான் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் எதையும் தராத ஒரு நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள் முதல் ஒரு மாதம் தவிர்த்து வேறு எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லாத நல்ல அமைப்பாகவே இப்போது அமைஞ்சிருக்கு. அடுத்து கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்லது சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் அமைப்பு இல்லை. அஷ்டமச்சனி, இதைத்தான் நான் அந்த வீடியோடைய முதல்ல சொன்னேன். கோச்சாரத்தில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தான் ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்தும். 11ஆம் இடத்திற்கு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார் குரு. ஆனால் 8ல் சனி இருக்குது, வருஷம் முழுக்க இந்த 8ல் சனி இருக்குது. அதாவது அட்டமத்து சனி இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு நீடிக்கும். என்ன நடக்கும், ஒரு சின்ன பாதுகாப்பு, காசு கிடைக்கும், தைரியம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும், அதை அனுபவிக்க முடியாது. பூச நட்சத்திரக்காரங்க போன வருஷம் புளிஞ்சு எடுத்துருச்சு. ஒரு 10% பூச நட்சத்திரக்காரங்க தான் நல்லா இருப்பீங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் அழுது எடுத்தடுப்புலேயே ஐயானு வெடித்து அழுது அப்பாயின்மெண்ட்லாம் நிறைய பார்த்தேன். அழுது இழக்காததே இழந்தீர்கள். நேற்று ஒரு சகோதரிக்கு பலன் சொன்னேன், சிறு வயது சகோதரி, கல்யாணம் ஆகாதவர், நேற்று பலன், கல்யாணம் ஆகாதவர், எடுத்தடுப்புல பூச நட்சத்திரம், என்னம்மா இழந்துட்டியான்னு கேட்டேன். கேட்குறதுக்கு பரவாயில்ல, ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா எடுத்தடுப்புலே ஒரு மாதிரி குருஜி ஐயா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. என்னம்மா அட்டமத்து சனி பூச நட்சத்திரம், போன வருஷம் இழக்கக்கூடாததை இழந்தியான்னு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, ஆமாங்க ஐயா இழந்துட்டேன். என்ன இழந்தாங்கன்றது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். வேறு தான் கன்சல்டேஷன் இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் ஒரே அழுக, இன்னொருத்தருங்க ஐயா ரொம்ப ஆசை வார்த்தை காட்டினார், ஐயோ நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி சூழலில் இருக்கிறேன், வீட்டில் என்னுடைய வீடு வசதியான வீடு, எனக்கு இது தேவையா, ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி வந்து ஒன்றுமே எனக்கு இதாக இருக்காதே, உங்களுடைய வீடியோக்களில் வந்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு இதாக இருக்குது, பூச நட்சத்திரத்தை பற்றி இப்பளவு பேசுகிறீங்களே, அப்படியாமா கன்சல்டேஷனுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இப்படித்தான் புச நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே, சிறுவயதுக்காரர்கள், இளைய பருவத்தினர் எல்லாருமே கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு மாதமாகவே ஆயுள நட்சத்திரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆக கொஞ்சம் லெட் மீ டாக் ஃப்ராங்க்லி, ஆயுள நட்சத்திரத்திற்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். இளைய பருவத்தினர்லாம் லவ் எல்லாம் பண்ணாதீங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் கடுமையான மன அழுத்தங்கள் உண்டு. 90% கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி கடுமையான பாதிப்புகளை வயதிற்கேற்றாற்போல் தரும். ஒரு 10% என்னங்க நடக்கும், ஜென்ம அதாவது அந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறவங்க
குரு சுபத்துவமாக இது சந்திரன் சுபத்துவமாக இருந்தாலும் பரவாயில்ல, பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறவங்க சமாளிப்பீங்க, அப்பவும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். பதினொன்றாம் இடத்து லாபத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது காசு பணம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் காசு பணம் கிடைக்கும், அந்த காசு பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. பெரியவர்களுக்கு இந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் இது ஒன்று தான், முதல்ல நோய் வந்து அப்புறம் தீரும். பதினோராம் இடத்துல குரு வராமல் இருந்தால் நோய் நீடிக்கும் ஒரு வருஷத்துக்கு, இது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நோய் தீரும். பெரியவர்களுக்கு கடன் வந்து தீரும் பதினோராம் இடத்துல குருக்கிற குருனால. எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு சனியின் ஆதிக்கம் தான் கடுமையான அமைப்பில் இருக்கும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடனை தருவார், பதினாறு கடனை தந்து தொந்தரவுகளை தந்து அசிங்கத்தை தந்து அஷ்டமச்சனி கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அஷ்டம் எல்லாத்தையும் தந்து பேரெல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து தீர்வுகளை கொடுக்கக்கூடிய சனிக்கு அடங்கி வேலை செய்யக்கூடிய குருவாக பதினாறாம் இடத்து குரு வேலை செய்யும். அதே மாதிரி கடுமையான மன அழுத்தங்கள்லாம் இருக்கும், கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? வயசுக்கு ஏற்ற மாதிரி லவ் பண்ணாதீங்கன்னா யாரு கேட்க போகிறீங்க? லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த லவ்வில் ஸ்ட்ரெஸ் வரும், கல்யாணம் பண்ண முடியாது, ஒரு ஏதாவது ஒன்று பிரேக்கப் ஆகும், அல்லது நம்மளே வந்து ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வெளியில் போக வேண்டி வரும். இப்படிலாம் இளைய பருவத்தினருக்கு என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் நடக்கும். எது எதுலாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்து சனி அதுக்கப்புறம் அப்படியே மாற்றங்களை கொடுத்துருவார். கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே ஒரு தேர்தலாக சொல்லக்கூடியதுனாலும் நல்லவனாக இருப்பீங்க. கடகராசிக்காரன் நல்லவன், அம்மாவின் பண்புகளை கொண்டவன், அம்மா எப்போவுமே நல்லவர், ஒரு மோசமான இது கிடையாது. உங்களுடைய நீங்கள் தேய்பிறையில் பிறந்திருக்கிறீங்களா வளர்பிறையில் பிறந்திருக்கிறீங்களா என்பதை பொறுத்தும், உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளை பொறுத்தும் இங்கே பலன்கள் இருக்கும். ஆகவே ஒரு நிலையில் ஒரு 90% காரங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இந்த வருஷத்தில் என்ன செய்யக்கூடாது? தொழில்களில் ஆரம்பிச்சிடாதீங்க, மாமா மச்சானோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, நண்பரோடு சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. உறவுகள்லாம் ரொம்ப கைவிடும், உறவுகள்லாம் திட்டம், உறவுகள்லாம் அண்ணன்னடா தம்பி என்னடா கதையாக இருக்கும், அண்ணன் தங்கச்சி உறவு சரியாக இருக்காது, மாமா மச்சான் உறவு சரியாக இருக்காது, அம்மா அப்பாவே வந்து கிட்டத்தட்ட தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க, திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லதுக்கு, அடுத்த வருஷம் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த வருஷம் இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து அடுத்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படி ஒன்று பெரிய நல்லதுகள் கிடைக்கிறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10% காரர்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், 90% கஷ்டங்கள் இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று கெடுபலன்கள் இல்லாத ஒரு நல்ல அமைப்பாகவே இப்போ இருக்குது. ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார், இந்த இடத்துல 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். 10இல் குரு பதவியை கெடுப்பார் கெடுப்பார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுபர் வீட்டில் வந்திருக்கிறார், பதவியை எப்படி கெடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கெடுப்பார். ஒரு கிளர்க்காக இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார், கிளர்க்கு பதவியை கெடுத்து மேனேஜர் பதவியை கொடுப்பார், சூப்பரண்டு பதவியை கெடுத்து மேனேஜர் பதவியை கொடுப்பார், ஏற்கனவே மேனேஜராக இருக்கிறவரை மேனேஜர் பதவியை கெடுத்து ஜென்ரல் மேனேஜர் ஆக்குவார். இந்த சும்மா வந்து 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு பதவியை கெடுப்பார் அப்படி இப்படின்னு அந்த காலத்து அமைப்புகள்லாம் செல்லாதீங்க. எந்த வீட்டில் எங்கே எந்த பக்கத்தில் கிரகங்கள் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், அலுவலகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும், அலுவலகத்தில் நல்ல பேர் வரும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கணவன் மனைவி கொஞ்சம் உரசல்கள் வரும், கணவன் மனைவி அமைப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தேகப்படக்கூடிய சில விஷயங்கள், அல்லது கணவனுடைய கடன் தொல்லைகள், கணவனுடைய ஆரோக்கியம், கணவனை பற்றின ஏதாவது ஒரு கவலை மனைவிக்கும், மனைவியை பற்றின ஏதாவது ஒரு கவலை கணவனுக்கும். ஏழாம் இடத்துல நண்பர்களால் உதவிகள் இல்லாத நிலைமைகள், ஏற்கனவே உதவி செஞ்ச நண்பர்களால் உங்களுக்கு சில சூழ்நிலைகள் நல்லா இல்லாத தன்மை, அதாவது இப்படி எப்படி அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் அது சரியாக இல்லை, நான் தான் அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் காசு விஷயங்கள்லாம் நன்றாகவே இருக்கும். ரெண்டு கேந்திரங்கள் வலிமையாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஏழாவது கேந்திரம் அங்கே வந்து அவருடைய ஆட்சி அமைப்புகள்னால சில நேரங்களில் கணவன் மனைவி உறவு அமைப்புகளை தான் கெடுக்குமே தவிர வேறு பெரிய சோதனை அமைப்புகளை கொடுக்காது. அதே மாதிரி 8ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் ராகுக்கதுகள் இருந்தாலும் அவங்க குரு புதனுடைய வீடுகளில் தான் இருக்கிறாங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் தொழில் நிலைமைகளில் சில பல மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், அதனால் பதவி உயர்வு என்பது கொஞ்சம் கிடைக்கத்தான் செய்யும். தொழில் அமைப்புகளில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் அப்படி இருந்தாலும் கூட ஆளுமை திறன் உள்ள தொழிலை வேலையை நேசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்களை தான் தரும். கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் ராஜகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 அமைப்புகள், அப்புறம் 4 கிரகங்களும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன்,
2025 மாதம் ஏப்ரல் மாதத்திலிருந்து மார்ச் எண்டிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. 2025 ஆண்டு அஷ்டம சனி ஆரம்பிக்க போவதால் அப்போதிலிருந்து ஒரு 2 வருஷம் ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 இடத்திற்கு குருவின் பார்வை விலகும். அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அட்டமத்த சனி சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போது அதனால் இப்போ எதுவுமே உஷாராக இருங்க. கூட்டு தொழில் எதுவும் பண்ணுறது, இப்போ ஏதாவது காசு பணத்தில் இது பண்ணுறது, அகலக்கால் வைக்கிறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் கவனமாக இருக்கணும். ஒருவரை நம்பி தொழில் செய்வது, சிட்ஃபண்டில் காசு போடுறது, அப்படி போடுறது, இப்படி போடுறது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகாது. அடுத்து இந்த வருஷம் கடைசியில் தீபாவளிக்கு பிறகு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிக்காதீங்க, நல்லா இருக்காது. வேலையை விட்டுற போகிறேன், ஆகாது, சரியாக வராது. அஷ்டமச்சனி நேரங்களில் நீங்கள் அதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பாதிப்புகளை செய்து அதன் பிறகு நஷ்டம், கஷ்டம், வேதனை இது போன்ற அமைப்புகளை அனுபவிக்க இருக்கிறதுனால ஜோதிடம் என்பது அடுத்த வருடமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஆகவே அஷ்டமச்சனி நேரங்களில் சில பல கஷ்டங்கள் வரும். ஆகவே இந்த வருஷம் ரிஸ்க் எடுக்கிற விஷயம் எதையுமே இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டாம். இப்போது என்னென்ன நீடிக்குதோ அதை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இல்லை. அலுவலகத்தில் சில மாற்றங்கள் உண்டு, ஆனால் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். சொந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் தீர்க்கக்கூடியதாகவே இருக்கும். திருமண அமைப்புகளில் தடை இல்லை. இளைஞர் பருவத்திற்கு திருமணம் நடக்கும், என்ன 2 இடத்தை குருபாக்குறாரு இல்லையா, திருமணங்கள்லாம் நல்லாவே நடக்கும். சில பேருக்கு வெளிநாடு போவதற்கு தடை இருக்கும், வெளிநாடு போவதற்கு தடை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கே செட்டில் ஆக முடியாத, ஸ்டாண்டர்ட் ஆக முடியாத சில நிலைமைகள்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமத்தையும் விட அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகிறதுனால புதிய தொழில் முயற்சிகள், பணம் சார்ந்த முயற்சிகள், வேலையை விட்டு விடுவது, புதிய தொழில் ஆரம்பிப்பது போன்றவைகள் இந்த வருஷம் வேண்டாம். இது ஒன்றை தவிர மற்றது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து கன்னி கொடுத்து வச்சவங்க டாப். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளும் நல்லாயிருக்கு. மேஷத்திற்கு அடுத்து கன்னி, மேஷத்தை விட கன்னின்னு சொல்லிடுவேன். 2-3 ராசி தாங்க ரொம்ப நல்ல பலன்களாக இருக்குது. ராஜகிரகங்கள்லாம் ரொம்ப வலுத்திருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 9-10 நாளில் மாறப்போகிறார். 9 இடத்துல குரு மாறப்போகிறார். கேதுவை அப்படியே புதனாக மாற்றப்போகிறார். குருவின் பார்வை வந்தவுடனே அவருடைய ராசிநாதன் ராசியில் இருக்கிற மாதிரி வந்துடும். 6 இடத்துல கேது சனி இருக்கிறார். இந்த 2 கிரகம் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது. தொட்டதோ தொலங்க எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். மாணவர்கள் இளையவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே அவரவருடைய கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்பு. 1-2 லவ் வரும், 2 சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னா கன்னிராசிக்காரன் அப்படியே ஆணம் பண்ண அப்படியே தவிக்க போகிறீங்க. மனம் போல மாங்கல்யம் நடக்கக்கூடிய அமைப்பு. 9 இடத்துல பாக்கியத்திலிருந்து அப்படியே பார்க்கக்கூடிய அமைப்பு. பேர் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவனை மாதிரி உண்டான்ற ஒரு பேர் இருக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்ல நல்ல பேர் வாங்குவீங்க, எக்ஸலண்ட்டாக பேர் வாங்குவீங்க. எதையும் செய்யலாம் வயதிற்கேற்ற வகையில். திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை இருக்கும். சேமித்து வைக்கக்கூடிய தயவுசு செலவு பண்ணாதீங்க. ஒரு வருஷம் நல்லா காசு வரப்போகுது. அடுத்த வருஷம் அதற்கடுத்த வருஷம் வாழ்க்கைக்கு இன்னும் ஒன்று சொல்லுவேன். இந்த கோட்சாரம் நம்பி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான காசு வரும், சம்பளம் வரும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஒரு என்னதான் மோசமான தசாபக்திகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட பெரிய நஷ்டம், குழியில் போய் விழுந்துட்டேன், இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ராஜகிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்குது. 9 இடத்தை குருபா இருக்க போகிறார். 6 இடத்தில் சனி இருக்க போகிறார். கடன் தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் வரக்கூடிய அமைப்பு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் தைரியமாக இருங்க. எதுலேயும் ஒன்றும் பெரிய கவலைகள்லாம் வரவே வராது. தைரியமாக இருக்குன்னா ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் இப்போ செய்யலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, கன்னிராசிக்காரர்களுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. தொட்டச்சு குறைச்சே சொல்லிடுறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பேரெடுக்க முடியும், அம்மா அப்பாவை கவனிக்க முடியும், இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போக முடியும், அங்கேருந்து திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே வர முடியும், வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும். ஒரு வருஷத்துக்கு பாக்கெட்டில் கொஞ்சம் காசு தாராளமாகவே நடமாடும், சேமிக்க முடியும், எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு. சுருக்கமாகவே சொல்லிடுறேன், இதை வந்து வளவளவளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல பலன்களை செய்யும். மனதிற்கும் தசாபக்திகளுக்கும் ஏற்றார் போல. ஒரு சுக்கரதசை சுக்கரபக்தி இருக்குது அவருக்கு வந்து, இல்லை காதல் திருமணம், காதல் வரும், திருமணமே நடக்கும், பெண்களால் சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி காரகத்துவ அமைப்பின் அடிப்படையில் அமையும்.
ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சமூக சுமூகமாகும். பங்காளி தகராறுகள் இருந்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஒரு நிலையில சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு, கேசுகஸ் இருந்தவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம், பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, என்ன கிடைக்கலன்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆகவே பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கன்னிராசிக்காரங்க எல்லாருமே இந்த 1 வருஷம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொட்டது துலங்கும், எதையும் தைரியமாக செய்யுங்க. அப்படின்லாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக வந்துவிடாது. அடுத்து துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ யோக பலங்கள் தான் சொல்லுவேன். 2 கட்டம் நிலைமையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அவ்வளோதான். 70 மார்க் போடுவேன். 70 மார்க் போட்டாலே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு வருகிறார். குரு பேச்சு 8ல் குரு இருக்கிறார், 5ல் சனி இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது இல்லைங்களையா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி தான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வேறொரு ராசிக்கு சனி 5ல் இருப்பதற்கும் துலாத்திற்கு 5ல் சனி ஆட்சியாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆகவே 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி வந்து பிள்ளைங்களெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கெடுக்க மாட்டார், அதிர்ஷ்டத்தெல்லாம் கெடுக்க மாட்டார், மாறாக கொடுப்பார். துலாம் நக்கிறதுக்கு அவர் ராஜயோகாதிபதி இல்லையா? 2வது 6ஆம் இடத்துல வருடம் முழுவதும் அந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6 மணி 2ஆம் இடங்களில் ராகு கெதுகள் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக துலாம் ராசிக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. அட்டம குருன்றது எப்படி பார்த்தீங்கன்னா, சுபர் வீட்டில் தாங்க இருக்கிறார். குறிப்பேசிலேயே நான் இதை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் அவர் 8ல் குரு இருக்கிறார். இந்த 8ல் குரு இருப்பது என்பது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நகர்த்தக்கூடிய அமைப்பு. இப்போ இருக்கிறதுலேருந்து 3 மாதத்தில் நகருவீங்க. நகர்த்தக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை அமைப்புகளில் அப்படியே நகர்ற அமைப்பு. இந்த வேலையை இப்போ உடனே பேப்பர் போட்டு அடுத்த மாதமே வேறு இடத்துக்கு போகிறேன். தூர இடங்களில், பயண இடங்களில், பயணங்களின் மூலமாக நகர்ந்து கொண்டே போகக்கூடிய வேலைகளின் மூலமாக எல்லா அமைப்புகள்லேயும் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள். அதாவது மாற்றம் என்பது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா? அட்டமத்து சனி கெட்ட மாற்றங்களை தருவார். கடுமையான தொலை அமைப்பில் ஏங்க, சுபர் அசுபர் தானுங்க. ஒரு கெட்டவன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு கெட்டவன் 8ஆம் வீட்டில் இருக்கிறான்னா கெடுத்தான், தொலைச்சான், நம்மளை போட்டு புளிஞ்சு எடுத்துருவோம். அட்டமத்து சனி நம்மளை புளிஞ்சு எடுத்துரும். ஒரு நல்லவன் கெட்ட வீட்டில் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கு அப்போ நேர் ஆப்போசிட்டாக தானே நடக்கணும். சிம்பிள் லாஜிக் தானே ஜோசியம். 8ல் சனி இருக்கும்போது கடுமையான கெடுபலன்கள், சனி பாபகிரகம். 8ல் சுவர் இருக்கும்போது எப்படி அவர் கெடுபலன்களை செய்வார்? உங்கள் ராசிக்கு அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 8ஆம் வீடு என்பது ஒரு நிலையில் 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்ட்டு கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் காசை விட்டிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி வரப்போகுது. லஞ்சம் வாங்க போகிறீங்க, மாட்டிக்காம கொஞ்சம் பழிச்சுனே சொல்லுவேன். லஞ்சம் வாங்குவீங்க, திட்டுத்தனமாக காசு கிடைக்கும், வெளியில் சொல்ல முடியாதபடி காசு கிடைக்கும். நம்ம ராசிகள் இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம். கவர்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு லைசனிங் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே லம்பாக காசு கிடைக்கும். ஒரு 1 லட்சம் தான், 2 லட்சம் ஆகும்னு சொல்லியிருப்பீங்க, 20,000 ரூபா தான் ஆகும். அங்கே வேணால் அத்தனை மங்காம் போட்டு அதுலேருந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம்ல, மாட்டிக்காத சில விஷயங்கள். இப்போ இதுலேயே சனி வந்து அட்டமத்து சனி அப்படி இப்படி இப்படின்னு இருந்தால் அந்த மாதிரியான அமைப்புகளை மாட்டிக்க வைப்பார். மாட்டிக்காத வகையில் சில குறுக்கு வழிகளில் காசு பணத்தை இந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு குரு கொடுப்பார். பாருங்கள், 1 வருஷம் கழித்து பாருங்கள் எப்படி. அதுக்காக தினசரி அந்த காசு வருமா? அந்தந்த தசாபக்தி அந்தரங்கள் மாறும் பொழுது மற்ற அமைப்புகள், அந்த 6ஆம் இடத்தும் 8ஆம் இடத்தும் வலுவாக இருப்பது சில நிலைகளில் லைசனிங் பிஸ்னஸ் போன்ற அமைப்புகள், அல்லது சில நிலைகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், அவருக்கு இருந்தார் இவர் இருந்தார் இந்த மாதிரியான சில விஷயங்கள், அவர் கொடுத்தார் இவர் கொடுத்தார் இந்த மாதிரியான விஷயங்கள். சுலபமாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்து குருவால் கிடைக்கும். அது அந்த இடம் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் என்பதை 5ஆம் இடத்து சனி நிரூபிக்கும். கிடைச்சாலும் எந்த விதத்திலையும் மாட்டிக்க மாட்டீங்க, ஒரு தப்பு பண்ணால் கூட வெளியே வந்துடுவீங்க அப்படின்றது 6ஆம் இடத்து ராகு கேதுக்களை கிடைக்கும் அமைப்பு. இப்படித்தாங்க பலம் நடக்கும். 4 கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த 4 கிரகங்களுடைய பேசிக் அமைப்பு அப்படியே ஒரு நிலையான பேசிக் ஸ்டாண்டர்டாக இருந்து அதுக்கு மேலே மிச்சம் 5 கிரகங்கள் வருஷ மாத கிரகங்கள் சுற்றி சுற்றி வருது இல்லை, அந்த கிரகங்களின் அடிப்படையில் கொஞ்சம் நடக்கும். ஆகவே 8ஆம் இடத்து குரு கெடுபலங்களை செய்ய மாட்டார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளை தூர இடங்களின் மூலமான காசு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போன்றவங்க காசு கட்டு தர்றது, நீங்களே அங்கே வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, சாதுரியமாக கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. பொய் சொன்னாலும் காசு வாங்கினாலும் இவரை முடிச்சு கொடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் உங்ககிட்ட சந்தோஷமாக ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு எல்லாம் துலாராசிக்கு நடக்குங்க. துலாராசிக்கு பெரிய கெடுதல்கள்லாம் இன்னுமே இல்லை, கொஞ்ச நாள் ஆகும். 2012, 2013, 2014 ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டங்கள் மாதிரி அப்படியே இல்லை, படிப்படியாக விலகி வந்துட்டீங்க. இதற்கடுத்து மறுபடியும் அஷ்டமச்சனியாக வரும்போது மட்டும்தான் பெரிய அளவில் கோட்சாரத்தில் வரும். கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி தான் சமாளிக்க முடியாமல் டவுசர் கழட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போகிற கதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போதைக்கு இது கிடையாது.
அடுத்து வரக்கூடியது ஆறாம் இடத்த சனி உங்களுக்கு. அந்த ஆறாம் இடத்த சனி சில பல நன்மைகளை உங்களுக்கு அடுத்த வருஷம் செய்யும். அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து சனி ஆறாம் இடத்திற்கு போக போகிறார். இங்கே கீழே அப்படியே அஞ்சாம் இடத்துல ராகு இறங்க போகிறார். இந்த அமைப்பில் ஒரு ரெண்டு வருஷம் நல்ல விதமாக பணம் சம்பாதிக்கணும். அதற்கான சில ஃபவுண்டேஷன்கள் இந்த அமைப்புகள். சில பேருக்கு லாட்ரி டிக்கெட்டு சூதாரணம் போன்றவர்களை கை கொடுக்கும். அதுக்காக இதை இப்போ சொல்கிறதுக்கு பயம், என்ன பயம்னா அதுக்காக உடனே லாட்ரி டிக்கெட்டு கும்பலாக வாங்க ஆரம்பிச்சிடாதீங்க. சம்பளத்தெல்லாம் லாட்ரி டிக்கெட்டை வாங்க ஆரம்பிச்சிடாதீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி செலவுகளையும் சில நேரத்தில் கொடுப்பார். இந்த லாட்ரி சீட்டு டிக்கெட்டு அதிர்ஷ்டம் என்பது தசாபுத்தி அமைப்புகளையும் சேர்த்தது. ஆகவே எந்த அமைப்புகளிலும் ஒரு நிலையில் நிலை குலையாமல் கீழே போயிடாமல் நல்ல விதமான பலன்கள், மாற்றங்களோடு கூடியது, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், சில நிலைகளில் சாதுரியமான பொய் சொல்லி ஏமாற்றி தரக்கூடிய சில பண வகைகள் வரக்கூடிய அமைப்பில் தான் இங்கே துலாராசிக்கு இப்போதைய நான்கு கிரக அமைப்புகள் இருக்கின்றன. கவலைப்படாதீங்க, துலாராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து விருச்சிகம் டாப் சூப்பர். விருச்சிக ராசிக்காரங்களே மறுபடியும் சொல்லிடுவேன், 2015, 2016, 2017 ஜென்ம சின்ன நடக்கும்போது சுத்தம் ஒரு 7-8 வருஷம் விருச்சிகராசிக்காரங்க கடுமையான பலன்களை ஜென்ம 7 சனியில் அனுபவிச்சிங்க. மேஷராசிக்காரனையும் விருச்சிகராசிக்காரனையும் 7 சனியும் அஷ்டமசனியும் புடுங்கி எடுத்துரும். ஏன்னா சனிக்கு எதிரி கிரகம் செவ்வாய். செவ்வாயின் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமசனியும் 7 சனியும் அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே ஜென்மச்சனியை அனுபவிச்ச விருச்சிகராசிக்காரங்க இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய குறைகள்லாம் கிடையாது. தசாபுக்தியின் அடிப்படையில் சில பல மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கின்றதே தவிர அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு விருச்சிகராசிக்காரங்களுக்கு இல்லை. நல்ல காலம் பிறந்துருச்சு, குடுகுடுப்பகாரன் சொல்கிற மாதிரி நல்ல காலம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்து விட்டது, நல்ல காலம். 7 குரு வர்றார், 4 இருக்கிறார் சனி. 4 இருக்கிற சனி வந்து அடுத்த வருஷம் தான் 5 போவார், 1 வருஷம் ஃபுல்லாக 4 தான் இருப்பார். 4 இடத்துல அவர் இருப்பது தாயை பாதிக்கும் என்றாலும் கூட ஒரு நிலையில் அவரே தாய் ஸ்தானத்திற்கு அதிபதின்றதுனால கெடுபலங்களை செய்ய மாட்டார். கடனுக்கு வீடு வாகனத்தை கொடுப்பார், கடனுக்கு கொடுப்பார். சொந்தமாக கையில் காசு வச்சோம் அதை கட்டணும், அந்த வீடு வாங்கணும், அப்படி இப்படிலாம் இருக்காது. ஒரு வீட்டை கொடுத்து அதன் மூலமான கடன் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7 இடத்துலேருந்து குரு இந்த வருஷம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நிலைமை. ராசியை குரு பார்த்துட்டாலே கோட்சாரத்தில் ராசியை குரு பார்க்கும்போது அந்த 1 வருஷமும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தசாபக்திகளுக்கு ஏற்ப வயதிற்கேற்றார் போல பலன்கள் இருக்கும். இந்த 7 இடத்துல இருந்த குரு என்ன பண்ணுவார், கல்யாணம், 30 வயசு ஆச்சு கல்யாணம் ஆகலை, இந்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது. நல்ல துணை, இந்த லேட் மேரேஜ் ஆனால் நல்ல நிம்மதியான வாழ்க்கை துணை. இவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட ஒரு கணவன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைவதற்காக காத்திருந்தோம் என்பது மாதிரியான ஒரு நல்ல விதமான மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களால் சில பல அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். ஒரு 2-3 பேர் நண்பர்கள் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரியான நண்பர்கள் கை கொடுப்பாங்க. கடகராசிக்காரனுக்கு நண்பர்கள்னால் ஓட விடுறாங்கன்னு சொல்லும், ஓட விடுவாங்கன்னு சொல்லலை. அதே அமைப்பு விருச்சிகராசிக்காரனுக்கு தலைகளாக நடக்கும். ஒரு நண்பரால் நல்ல விதமான ஆதாயங்கள் இருக்கும். உயிர்காப்பான் தோழன், இடுக்கன் கலை, என்னது இடுக்கன் என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்வாங்களே, அது இப்போ புரியும். ஆகா நல்ல இவனை இந்த மாதிரி நண்பர்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்ற மாதிரி நட்புகள் நல்லாயிருக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரும். விவசாய அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும். 1 வருஷம் கவலையே இல்லடா அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இதாக இருக்கும். எந்தெந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்களோ அந்த இடத்துல வெற்றிகள் கிடைக்கும். மன அழுத்தம் தீரும், மன அழுத்தம் கடுமையான அளவில் தீரும். இப்போ ஏன்னா 6 இடத்துல வந்து சில பல போட்டிகள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு, சில எதிரிகள் உங்களுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே நிரந்தரமாகவே சில எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, நம்மளை இவனுக்கு ஆகவே ஆகாதுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஆகவே ஆகாத எதிரியால் போன 1 வருஷம் முழுக்க முழுக்க மன கஷ்டத்தை அனுபவித்தவங்க எல்லாருமே இந்த வருஷம் அந்த எதிரியை தூக்கி போட்டு மிதிப்பீங்க, அந்த எதிரியை நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த எதிரி போன வருஷம் உங்களால் அவரால் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கல்ல, இந்த வருஷம் முழுக்க உங்களால் அந்த எதிரி தூங்காமல் இருப்பார். இதெல்லாம் அப்படியே பாருங்கள், 3-4 மாதம் கழித்து அப்படியே நடக்கும். ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு டாப்பான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். 7 இடத்தில் அங்கே 2 கேந்திரம் வலுவாக இருக்குது. 4வது கேந்திரத்தில் பாபர் இருப்பதும், 7வது கேந்திரத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய அளவில். 3 இடத்தை குரு பார்க்க போகிறார் இல்லையா, 11, 3 என்கின்ற அமைப்புகள் மிகப்பெரிய அமைப்புகள். ஆகவே வெற்றிகள் கிடைக்கும்,
வெற்றிகள் என்பதை இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கிறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அல்லது எதை நீங்கள் நினச்சி வெற்றி, ஒரு பெண்ணை வெற்றி கொள்ள வேண்டும், ஒரு ஆணை வெற்றி கொள்ள வேண்டும், இவரை வெற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையாக ஆக்கி கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான அமைப்பில் 3-11 இடங்கள் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால, 4 இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்பு, 11 இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பெரிய அமைப்பு. ஆனால் 5 இடத்துல இருக்கிற ராகு மட்டும் என்னங்க பண்ணுவார், குருவின் வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுப்பார். இப்போ தான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அப்படி ஏகப்பட்டதாக கிடக்குது, கல்வி கட்டணம், பிள்ளைகளால் கொஞ்சம் கடன் வாங்க வைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் மகன் மகள் போன்றவர்களுடைய நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை விருச்சிகராசிக்கார பெரியவர்களுக்கு வைக்கும். மற்றபடி விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லைங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரன் ஏற்கனவே 2019-2020-2021 போட்டு பிச்சு எடுத்துருச்சேன். உத்திராட நட்சத்திரக்கார 2020 முழுக்க நல்லா இல்லை, புராட நட்சத்திரக்கார 2019லாம் அழுதுகிட்டே தெரிஞ்சிங்க, 2018 மூல நட்சத்திரக்காரனை தலைகளாக பிரட்டி எடுத்து விட்டது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்காது. சரி, 5 இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குரு 6 இடத்திற்கு போகிறாருங்க ஐயா, அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் 3 இடத்துல சனி வலுத்து இருக்கிறார். 4-10 இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்களே, தொழிலில் ஏதாவது சங்கடம் சங்கடம் வந்துடுமா? குரு புதன் வீட்டில் இருக்கின்றவர்கள் நல்ல பலன்களை செய்வார்களே தவிர பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டாங்க. 10 இடத்தை அங்கே குரு பார்க்க போவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீடித்த வேலை, நீடித்த தொழில், நல்ல மாற்றங்களை குறிக்கும் அப்படின்றத காட்டுது. இந்த 1 உங்களுக்கு வேலை அமைப்புகளில் நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுடைய 10 அதிபதியான புதன் இப்போது நல்ல அமைப்புகளில் இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இப்போ வேலை போச்சுன்னா நல்லதுங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய இந்த கெடுபலன்களை தனுசு ராசிக்காரர் கொடுக்க மாட்டார். எல்லாச்சனையில் பெரிய அளவில் உங்களுக்கு இதை கொடுத்துட்டார். 6 இடத்துல வரக்கூடியவர் நல்ல வேலையை கொடுப்பார். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான கெட்ட இந்த மாதிரியான அமைப்புகளை, ஒரு கடினமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய நைட் ஷிஃப்ட் பார்க்குற அந்த பார்க்குற இதை பார்க்குற இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வேலை அமைப்புகளை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டுவிட்டு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வருவார். நல்ல கடன்கள் இந்த வருஷம் இருக்கும், ஒரு கடனால் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு. குரு 6 இடத்துலேருந்து 10 இடத்தை பார்க்குறாரு. 3 இடத்துல வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் வருடாந்திர கிரகங்கள் 3 நல்லாவே இருக்குது. ராகுக்கேதுக்கள் கூட ஒரு சில நிலைகள் மைனஸ் ஏதாவது இருக்காங்க, அம்மா அப்பாவை கொஞ்சம் பாதிக்கும், அது கொஞ்சம் பார்க்கத்தான் செய்யணும். 4 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து தாய் மீது கவலையை வைப்பார், தாயை பிரிக்க வைப்பார், நம்ம அம்மாவை விட்டு பிரிக்க போவார். ஆக வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து அம்மாவை பார்த்துக்க முடியாது. தூர இடங்கள்ல இருந்து அப்படியே வீடியோ காலில் தான் அம்மாவை பார்த்துக்கணும். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும், அம்மாவை வந்து வயசான காலத்தில் பார்க்க முடியலன்ற என்ன. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரர் ரொம்ப பெரிய பாசக்காரனாக இருப்பான், ரொம்ப பெரிய நல்லவன். தனுசு ராசிக்காரன் ஏமாளி தான், தனுசு ராசி குருவின் ராசிகளில் பிறந்தவர்கள் ஏமாளிகளாகவே இருப்பார்கள். ஏமாளினா என்ன, விட்டு கொடுப்பவர்களாக இருப்பார்கள். எல்லா நிலைமைகளிலேயும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மனதார நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆகவே இந்த அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும், இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். தங்கச்சிக்கு நல்லா செய்வீங்க இந்த வருஷம், இதுவரைக்குமே 2-3 தங்கச்சிக்கு செய்யலைங்க, அல்லது தங்கச்சி எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் என் தங்கச்சி தானே, ஏதாவது ஒன்று செஞ்சிடும்ன்ட்டு தம்பி தங்கிகளாகனா இளைய சகோதர சகோதரிகளுக்கு எதையாவது நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே தனுசு ராசிக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லை. ஐயா, அந்த தமிழ் புத்தாண்டில் போய் ஒரு வருஷம் முழுக்க 6 குரு இருக்குதுங்க ஐயா, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 6 இருக்கிற குரு 2, 12, 10 பார்ப்பார். இந்த 2, 12, 10 பார்க்குற இடம் நல்ல இடம். 10 இடத்துல தொழில் நல்லா இருக்க போகுது, தொழில் மூலமாக வருமானம் வரப்போகிறது, வருமானம் மூலமாக கொஞ்சம் 1 லட்ச ரூபா வருமானம் வருது, 2 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி வீட்டை கட்ட போகிறேன், வாகனம் வாங்க போகிறேன், வீடு, நல்ல விஷயமா மங்கள விஷயங்கள் பண்ண போகிறேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், பொண்டாட்டிக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்க போகிறேன், பொண்டாட்டிக்கு தங்கம் வாங்க போகிறேன். இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையை பார்த்தா பயமாக இருக்குது, இன்றைக்கே வாங்கி வச்சா தான் அடுத்து இன்னும் 2-3 கழிச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் போன்ற நல்ல கடன்கள் ஏற்படும். கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க, எப்படி கடன் இல்லாமல் வாழ முடியும்? கடன் 1 லட்சம் சம்பாரிச்சு வாங்கினா வருஷத்துக்கு 12 லட்சம் வாங்குகிறோம் சம்பளம், அப்போ 10 லட்சம் தைரியமாக வாங்கலாம், 5 லட்சம் தைரியமாக வாங்கலாம், 10 வருஷத்தில் 2-4 வருஷத்தில் அடைச்சிடலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் போகும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஜென்ம சனியை போல் பெரிய அமைப்புகள்லாம் கிடையாது. இன்னொன்று, 7 சனி அடுத்த வருஷம் முழுசாக அப்படியே சுத்தமாக 3 இடம் 7 சனி முழுசாக முழுகி இன்னும் 1 ஆகியும் எனக்கு எதுவுமே நல்ல பலனே இல்லையேன்றிருக்கிறவங்களுக்கு கூட, சரி இதை இப்படி கேட்குறேன், 5 இடத்துல குரு இருந்ததுனால ராசியை குரு பார்த்ததுனால மன நிம்மதி தான் கிடைச்சதே தவிர பெரிய காசு பணத்தை அவர் அள்ளி கொடுத்துட்டு போயிடலையே. 5 குரு இருந்தார், நிம்மதி கிடைச்சது, ஸ்ட்ரெஸ்ஸு விலகுச்சு. அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியாவோ தனுசு ராசிக்காரன் யாரும் இல்லை. கோச்சார அமைப்புகளில் நீங்கள் கோடீஸ்வரனாவது லட்சாதிபதி ஆகிறதெல்லாம் கோச்சார அமைப்புகளில் சொல்ல முடியாது என்றாலும் கூட,
தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுத்தல ஒரு பாதுகாப்பை தான் கொடுத்தார். ஆனால் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில் நன்மைகளை கொடுப்பார், காசு பணத்தை கொடுப்பார். ஒரு அளவுக்கு ஒரு நிலையில் பணப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு, புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, அந்த புதிய கடனையும் தைரியமாக அடைத்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, சில பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாம் குடும்பமும் அமையக்கூடிய அமைப்பு. என ஏன் வந்து லைவ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தெரியல, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் லைவ் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய நல்லதொரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவுமே வராது, கவலைப்படாதீங்க. நல்ல அமைப்பு தான். மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லா விதமான முயற்சிகளையும் நல்ல விதமாக ஒரு நல்ல விதமாக வைக்க வைப்பார். எந்த ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியதையும் கண்டிப்பாக செய்யுங்க, அப்படிலாம் பெரிய கெடுதல்கள் வந்துடாது. இந்த ஒரு வருஷம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போடும், ஆறாம் இடத்துல இருக்கிற குரு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷனை, கடன் வாங்கினா கூட ஒரு தொழில் வைக்கிறது, ஒரு நல்ல வேலையில் போய் சேர்றது, அதில் முன்னேற்றம். ஏழாம் இடத்திற்கு குரு அடுத்த வருஷம் போகும்போது அதை செய்வார். ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் தைரியமாக எதையும் செய்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க, கவலைப்படாதீங்க, நல்லாவே இருப்பீங்க. மகரம் டாப் டாப் டாப், மூணு டாப், எல்லா கஷ்டமும் விலகிடுச்சு, சுத்தம் அப்படியே நல்லா இருக்க போகிறீங்க. புளிஞ்சு எடுத்துருச்சு உங்களை. 2020 உத்திராடம், 2021 2022 திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க கூட பரவாயில்ல, திருவோண நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களும், குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களை புளிஞ்சு எடுத்தது 2-3 வருஷமாக. கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க, பணம் போச்சு, அது போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு, பொண்டாட்டி கூட மதிக்கலை. இந்த மாதிரியான ஒரு பெரிய அமைப்புகள் அப்படியே மகர ராசிக்காரங்களுக்கு இருந்தது. எந்த மகர ராசிக்காரங்களும் 2022 நல்லா இல்லைங்க, 2023 கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலக ஆரம்பிச்சு, இப்போ கொஞ்சம் அப்படின்னு மூச்சு விடுறீங்க. இப்போ தான் கடல்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறீங்க, போன வருஷம் தலையை மட்டும் நீட்டிக்கிட்டு இருந்தீங்க. மகர ராசிக்காரங்க எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த பாருங்கள், வாழ்க்கைன்றது ஒரு சர்க்கிள்ங்க, ஒரு வட்டங்க. கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். கடந்த 3 வருஷமாக நீங்கள் எப்படி நல்லா இல்லையோ, அப்படி நல்லா இல்லாதவர்கள் எல்லாம் இந்த 3 வருஷங்களாக அப்படியே மேலே வரப்போறீங்க. எதையும் செய்யுங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க அப்படியே பாருங்கள். இது தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி முகத்திலே சந்தோஷம் வரும், விட்டு போனவைகள் கிடைக்கும். உயிர் உறவுகளை இழந்தவர்கள் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. இந்த ஜென்மச்சனியில் அப்பாவை இழந்தவர்கள், அம்மாவை இழந்தவர்கள், ஆதரவுகளை இழந்தவர்கள், உயிர் உறவுகளை இழந்தவர்கள், நண்பர்களை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்கள், மரியாதை இழந்தவர்கள், கௌரவத்தை இழந்த, எல்லாத்தையும் இழந்தவங்களில் உயிர் உறவுகளை தவிர பணம், இழந்த பணம் திரும்ப வரும். இந்த 1 வருஷத்தில் பாதியாவது வரும். 50 லட்சம் போச்சுங்க, 10 லட்சமாவது வருங்க, வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரும். தசாபக்தி கற்றார் போல பணம் இழந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வரக்கூடிய அமைப்பு, வேலை இழந்தவர்களுக்கு ஏற்கனவே இழந்த வேலையை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, மரியாதையை இழந்தவர்களுக்கு பரவாயில்ல இவர் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டார், இவரை இனிமே நம்பலாம் என்கின்ற அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சமரசம் ஆகக்கூடிய அமைப்பு. பொண்டாட்டி கூட மதிக்காமல் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு நல்ல விதமான மரியாதை அமைப்புகள், மனுஷன் திருந்திட்டார்னு பெண்கள் மதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ மகர ராசிக்கார ஆண்களுக்கு வரப்போகுது. பெரியவர்களுக்கு உடல்நலம் நல்லா இல்லை, குடும்பத்தில் எதையும் பார்த்து சரியாக இருக்க முடியல, குடும்பத்தில் ஒரு தூக்கமே வராத நிலைமைகள். சுருக்கமாக சொல்லிடுறேன், மகரம் நல்லா இருக்க போகுது. தூக்கமே வராத நிலைமையெல்லாம் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்து காலையில் பார்த்தா, குனிஞ்சு பார்த்த அமைப்புகளை அப்படியே நிமிந்து பார்க்கக்கூடிய, வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா எதிர்த்த வீடு அக்கம் பக்கம் எதிராக இருக்கிறது எப்படின்றத ஒரு தைரியமாக உற்சாகமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்கு வந்துருச்சு. ஒரு 3 வருஷமாக இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. எல்லாம் நடக்குங்க, எதுவும் படிப்படியாக தாங்க நடக்கும். நாளைக்கே ஓகோனா கதவை திறந்தோன்னா நாளைக்கே வெளியில் வந்து யாரும் அப்படியே 500 ரூபா பணம் கட்ட 2 பெட்டியை தூக்கி வச்சுட்டு போக மாட்டாங்க, தங்க கட்டியாக வீட்டுக்கு வாசலில் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் உழைக்கும் போது உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். நீங்கள் உழைக்கிறதுல இனிமேல் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத உழைப்பு இனிமேல் உங்களுக்கு பிரயோஜனமாக போகுது. குடும்பம் நல்லா இருக்க போகுது, குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க போகுது. இதுவரைக்கும் மகன் மகள் விஷயத்தில் குழப்பம், கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ண குழந்தைகள் நல்லா இல்லை, என்ன பிடிக்கலையோ அங்கே தானே சனி உங்களை அடித்தார். என்ன பிடிக்காதோ அதுதான் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் மகர ராசிக்காரங்களை பண்ணார் இல்லையா. குழந்தைகள் பக்கத்தில் இருக்க முடியல, குழந்தைகள் நன்றாக இருக்க முடியல, பொண்டாட்டியோட சரியாக இருக்க முடியல, குடும்பத்தோடு ஒன்று இருக்க முடியல, புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், வேலையில் நல்லா இருக்க முடியல,
வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்ச்சர், வேலையே இல்லை, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, பணத்தை கண்ணால் பார்க்க முடியல, அப்பா 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 தூங்கவே முடியல, ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒளிஞ்சு கிடந்தேன், இவ்வளவும் அப்படியே மாறி படிப்படியாக ஒரு 3 மாதத்தில் பாருங்கள் தலைகீழாக நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்ற அளவுக்கு மகராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. சுருக்கமாக நல்லவைகள் ராசிக்கு நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன், நல்லா இருக்க போகிறீங்க, அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை வேணாலும் செய்யுங்க. புதிய வேலை ஆரம்பிங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிங்க, வேலை போனால் கவலையப்படாதீங்க, அதை விட நல்ல வேலை கிடைக்க போகுது, தொழில் அப்படியே நஷ்டத்துலேருந்து வெளியே வரப்போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, சூப்பராக மகராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. பிறந்த ஜாதக அமைப்பில் 6-8 தசாபுக்தியில் நடந்தால் கூட பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க, மகரம் நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் ஜென்மச்சனி முழுக்க முடிய போது காலரை அப்படியே தூக்கி விட்டு நடக்கலாம், நல்லா இருப்பீங்க. ஸ்பெஷல் கும்பம், கும்பலக்கணமும் கும்பராசினாலே எனக்கு பயம், உடனே கீழே கமெண்ட்டு போட்டுருவீங்க, கும்பராசினாலே குருஜிக்கு பிடிக்காதுன்ட்டு. உண்மையை சொல்ல போனால் கும்பலக்கணக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் தான் என் ஃப்ரெண்டு, யாருக்கு தெரியுது, என்னுடைய உயிருக்கு உயிரான என் தம்பி கும்பலக்கணத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் என்கிட்ட வந்து 10 பேர் உயிர் நண்பர்கள் இருக்கிறாங்க, 15 வயசுலேருந்து இன்னும் பழகி வாடாபடா இன்றைக்கும் வாடாபடான்னு பேச, டே குருஜி என்ன மயிறு குருஜி, நீ என்ன பெரிய குருஜியா, நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு பேசுகிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. எல்லாரும் சகஜமாக தான், நான் ஒரு உயரத்திற்கு வந்து விட்டேன் என்பதை என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் என்றைக்கும் காட்டுறதில்லை, இதை வந்து நான் சொல்லக்கூடாது, என் நண்பர்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆத்மார்த்த நண்பர்கள் 4 பேர் கும்பராசி, கும்ப லக்னம் ஒரு 2 பேர் கும்பராசி. கும்பலக்கணமும் கும்பராசியும் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும், ஆனாலும் அந்த கும்பராசியை தான் திட்டுறேன், ஏன்னா நண்பரை தானே திட்டுறேன், நான் நல்லா வந்துட்டேன்டா, நீ நல்லா வரலையே, நீ இன்னும் தண்ணி அடிச்சுட்டு இப்படி தெரியே, என்கிட்ட வந்து 100-200 வாங்கிட்டு தெரியேன்னு என் ஃப்ரெண்டுங்களை இன்னும் திட்ட தான் செய்கிறேன். அப்போ திட்டுற கும்பராசியை திட்டுறன்றது உண்மை தான். சரி, கும்பராசி கடுமையான மன அழுத்தத்தில் இருக்குது, நல்லா இல்லை. ஜென்மச்சனி 30-40 வயசில் ஜென்மச்சனி தான் வேலை செய்யும், எந்த குருப்பெயர்ச்சியும் வேலை செய்யாது, எந்த ராகுகேது பெயர்ச்சியும் வேலை செய்யாது. அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் போராட்டங்களில் இருக்கிறீங்க, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் லேசாக பாதிப்புலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, ஜூனுக்கு மேலே புரட்டாத நட்சத்திரத்தில் அப்படியே பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் நல்லா இல்லை ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா குருப்பெயர்ச்சி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இருக்காது, 2ஆம் இடத்திற்கு அப்படியே குருப்பெயர்ச்சி போகிறது, 3ஆம் இடமும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, 4ஆம் இடம் அப்படி ஒன்றும் நல்லா, என்ன வேலை தொழிலை கொடுப்பார், லாபத்தை கொடுக்க மாட்டார், அகலக்கால் வைக்க வேண்டாம், கடுமையான மன அழுத்தம், யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க, லவ்வே வேண்டாம் சொன்னால் யார் கேட்க போகிறீங்க. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் வந்து பொம்பளை பேரில் இருக்கிற ஆம்பளை பேசுவார், அதுவும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும், கடைசியில் இப்படிலாம் ஏமாற்றுவாங்களா, இப்படிலாம் உலகத்தில் ஏமாற்றுவாங்களான்ற வார்த்தைகள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். ஆனாலும் கும்பராசிக்காரர்களை கடுமையாக உழைப்புக்கு அஞ்சாதவங்க, என்ன இருந்தாலும் அதை அடிக்கடி எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், கும்பம் சனியோட ராசி இல்லையா, கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவது ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கோங்க, யாரையும் நம்பாதீங்க, வீட்டில் வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமாக விடுங்க, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு வீட்டில் வெளியில் என்ன தான் இருந்தாலும் நிம்மதி கிடைக்க வேண்டியது தூங்க போகிற இடம் உண்மை, அது இதுதான் எது வீடு, அந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் நிம்மதி இருந்து ராத்திரி தூங்குறது மட்டும் ஒரு இடம் நல்ல இடமா கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி பொழுதை ஓட்டிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் சமாளிக்கலான்றதை பண்ண முடியும். வீட்டிலேயே நிம்மதி இல்லைன்னா மனுஷன் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்ற எண்ணமே இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக 30 வயசில் 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இல்லை, 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடுமையான மன அழுத்தத்தில் சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை, கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, எல்லாருமே அவசரப்படாதீங்க, ஏன்னா சனி தருகின்ற ஒரு அனுபவம், இந்த பாருங்கள் நானும் ஒரு அஷ்டமச்சனி, நானும் ஒரு 7ஆம் சனி, இந்த மாதிரியான கடுமையான அமைப்போல் கடந்து வந்தவன் தான். அஷ்டமச்சனியில் என்னுடைய உயிருக்கு உயிரான தம்பியை இழந்தேன், அஷ்டமச்சனியில் உயிருக்கு உயிரான என்னுடைய தம்பியை இழந்தேன், 4 மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுடுகாட்டில் போய் எழுதிட்டு கிடந்த வேணாம். அஷ்டமச்சனியில் 7ஆம் சனி ஜென்மச்சனி நடக்கும்போது அந்த நேரத்தில் நான் ஒரு வாலிப பருவத்தில் இருந்தேன், 20-22 வயதில் இருந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டது, அந்த பெண்ணு தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி அந்த பெண்ணும் நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா இருக்கிறேன். அந்த பெண்ணை அதற்கடுத்து 1 தடவை 2 தடவை பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ஒரு இடத்துல பழைய வகையில் பார்த்து இந்த மாதிரிலாமா அவர், அதாவது 7ஆம் சனியில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன், என நான் அதை தாண்டி தானே வந்தேன். அப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம சீப்பாக நடந்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரக்கூடிய அளவிற்கு இப்போ கும்பராசிக்கார இளைய பருவத்திற்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கின்ற காதல் உள்பட நட்பு உள்பட எல்லா விஷயத்துலேயும் தோல்வி கேள்வி அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் சமாளித்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் அப்படி ஒன்று இருக்கும், நல்லாவே இருக்கும், மனசு ரொம்ப பாதிப்புகளாக இருக்கும். ஆனால் அதே 7ஆம் சனி ஜென்மச்சனியில் திருமண அமைப்புகளுக்கெல்லாம் தடை இருக்காது, சுக்கரபுக்தி சுக்கரதசை சுக்கரனுடைய வீடுகள் இருக்கிற தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், கல்யாணத்தை அப்படியே இழுத்து பறித்து செய்கிற மாதிரி இருக்கும், கல்யாணம் நடக்கும்,
கல்யாணத்தை கடைசி வரைக்கும் அங்கே காசு வாங்கி இங்கே காசு வாங்கி அந்த மண்டபம் அந்த சமயக்காரன் வரல இந்த சமயக்காரன் வரல இப்படியே இழுத்து பறித்து செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் அமைப்புகளில் கை கொடுக்கவே கொடுக்காது, ரிஸ்க் எடுக்காதீங்க, காசு பணத்தில் கவனமாக இருங்க. தயவு செய்து அந்த நண்பர் இந்த நண்பர் நண்பு நட்புகளை பற்றி இப்போ கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வாமச்சான் போமச்சான்னு சொல்லிட்டு 1000, 2000, 10000 அவனுக்கெல்லாம் அப்படியே அள்ளி கொடுத்தேன், இப்போ அவன் திரும்பியே பார்க்க மாட்டேன்றான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்கள் சில பல அனுபவங்களை இப்போதைக்கு இளைய பருவத்தினர் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இது இந்த வருஷமும் நீடிக்கும், தமிழ் புத்தாண்டு முழுக்க நீடிக்கும். தமிழ் புத்தாண்டுடைய கடைசி 3 மாதம் இருக்கு இல்லையா, இந்த இங்கிலீஷ் புத்தாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற டிசம்பர் வரைக்கும் சரியாக இருக்காது. டிசம்பருக்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் தீருகின்ற அமைப்பு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜூன்லேருந்தே பாதிக்கப்பட ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் பெரியவங்க 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், ஏன்னா ஜென்மச்சனி 2 விதமாக வேலை செய்யும், வருஷப்படி வருஷ பலன்களில் ஜென்மச்சனி தான் ஆதிக்கத்தை செலுத்தும். 50 வயசுக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. கடன் வரும், சுப கடன்கள் வரும், வீடு வாகனம் வாங்குவீங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அமைப்புகள், எதையும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்புகள் 50-60 வயசுக்கு 50 வயசுக்கு மேலேயே 2ம் சுற்றுலா தான் அது வேலை செய்யும், 3வது சுற்றுலாம் வேலை செய்யாது. பிறக்கும்போதே எனக்கு ஒரு சனி வந்துருச்சுங்க, இப்போ எனக்கு 3வது சனி கிடையாது நடக்குதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. பிறக்கும்போதே வந்த சனி, பிறக்கும்போது 5-10 வயசுக்குள்ளே வந்த சனி கணக்கிலேயே வராது. 50-60 வயசில் இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று சனியாக செய்யும், நல்ல பலன்களே இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டை பலன்கள் நடக்கும். இளைஞர்கள் மட்டும் தோல்விகளை சந்திப்பீர்கள், தோல்விகள்லேயே உளருவீங்க, மன அழுத்தமாக இருக்கும், வீட்டில் தண்டச்சோர்னு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பெரும்பாலான சதய நட்சத்திரக்காரர்கள் அம்மா அப்பா அதெல்லாம் அம்மாவோ அப்பாவோ அனுசரணையாக இருப்பாங்க. என்ன பெரும்பாலும் அம்மா தான் நம்மளை புரிஞ்சுக்கிட்டது அம்மாவாக இருக்கும். பெட்டிலே கொண்டு வந்து சோத்தை வச்சு பெட்டிலே கொண்டு வந்து கை கழுவுறதுக்கும் தண்ணியை கொடுத்துட்டு போகும், அந்தளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறீங்க. பாதி பேர் சோம்பேறியாக தான் இருக்கிறீங்க. படிப்படியாக விலகும் இந்த 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 இதனது இந்த புது வருஷம் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. 4ம் இடத்தில் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி எதனா செய்யுமா, செய்யாதுங்க. மன அழுத்தம் உள்ள சனி அப்படியே ராசியிலேயே போய்கிட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் உள்ள உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்திக்கேற்ப எந்தெந்த தசாபக்தி நடக்குதோ அந்தந்த காரகத்துவங்களில் பாதிப்புகள் ஏற்படுங்க. சுக்கர தசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சுக்கரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, 7ம் அதிபதி தசாபக்தி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, பொண்டாட்டியால் காதலியால் பெண்ணால் ஆணால் துன்பங்களை அனுபவிப்பீங்க. செவ்வாய் 3-11ம் அமைப்புகள் இந்த காரக அந்த தசாபக்தி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சகோதரர்கள், குடும்ப அமைப்புகள், பங்காளிகள், கோர்ட்டு பிரச்சனைகள் இது போன்றதுனால மன அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. சனியுடைய தசா அமைப்புகள், சனியின் காரகத்துவ அமைப்பில் இருக்கிறவங்க வேலையில் டார்ச்சர் கிச்சர் போன்ற அமைப்புகளை அனுபவிப்பீங்க. குரு புக்திகள் அப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகள் தொல்லையாக இருக்கும், சிறு வயது குழந்தைகளுக்கு நோய் நொடி இருக்கும். இந்த மாதிரி தசாபக்திகளுக்கு ஏற்ப எந்த ஆதிபத்தியம் எந்த காரகத்துவம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் அந்த காரகத்துவத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பாதிப்பு இருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு 1-6 மாதம் ஆகும், பொறுமையாக இருங்க, ஆனால் வெளியே வந்துடுவீங்க, நல்லா இருப்பீங்க. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 2ம் இடத்துலேருந்து குரு 3ம் இடத்துக்கு போகிறாரு, 11ம் இடத்துலேருந்து 12ம் இடத்துக்கு வந்துட்டார், விரயச்சனியாக வந்துட்டார், ஜென்மராசிலேயே ராகு இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு நிலைமை சரியாக இல்லை, சும்மா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறாருலாம் சொல்ல முடியாது. மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு பெயர்ச்சியில் சொன்னதை தான் இப்போ ரிப்பீட்டாக போடுவேன். அடுத்த வருஷத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இப்போவே ஜென்மச்சனிக்கான ஜென்ம ராகு அமைப்புகள் இப்போது உங்களுக்கு இருக்குது. 3ம் இடத்துக்கு போகிறார், 4ம் இடத்துக்கு போகிறார். அடுத்த 2 வருஷத்துக்கு குரு வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகிறதில்ல, கவனமாக இருங்க, பெரிய சோதனைகள் வந்துடாது. ஆனால் ராசியில் குரு சனி இருக்கும் பொழுது மூளை வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. நம்ம தான் ஏதாவது இடவிடமாக போய் எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம், நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப எங்கேயாவது கொண்டே மாட்ட வைக்கும். ஆக அடுத்த வருஷம் ஜென்மச்சனியில் காதல் தோல்வி வருவதற்கான சில விஷயங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. இப்போவே உங்களுக்கு சில பல அமைப்புகளில் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மச்சனிக்கு பாதி அளவிற்கு சோதனைகளை, மன அழுத்தங்களை, மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். 30% மீனராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இல்லை, ஆனால் 70% பேருக்கு பாதிப்பு. அகலக்கால் வச்சிட வேண்டாம், வேலையை விட்டுற வேண்டாம், தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், பணம் பற்றிய எந்த அமைப்புகளையும் செய்ய வேண்டாம், எதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கல்யாணம்லாம் ஆகும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஜென்மச்சனியில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளுக்கு எந்த விதமான கெடுபலங்களும் இருக்காது. 2ம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு விரயச்சனி, கடந்த 1 வருஷமே கொஞ்சம் வருமானம் வந்தது, காசு சேர்த்து வைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இனிமேல்
காசு வருவதற்கு கூட சில பல தடங்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் இந்த வருஷம் நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய அளவில் அப்படி சம்பாரித்தேன் இப்படி சம்பாரித்தேன் லட்சம் சம்பாரித்தேன் கோடி சம்பாரித்தேன் அப்படின்லாம் இருக்காது. லட்சம் கோடி வந்ததென்றால் லட்சம் கோடி டபுளாக போகுதுன்னு அர்த்தம். ஆகவே எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்னு எழுத்தில் எழுதுனேன், சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்னா லவ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். இளைஞர்களுக்கு என்ன ராசி பலன் பார்க்குறதுல பெரும்பாலானோர் 25 வயசு 35 வயசுக்காரங்க தான். 25 35 வயசில் தான் லவ் வரும். கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே லவ் பண்ணுவீங்க. அந்த கல்யாணம் எல்லாருமே அந்த கல்யாணத்தில் சில சில பிரச்சனைகள் இருக்கும். லவ் வந்து கொஞ்சம் அடுத்த வருஷம் வந்து அப்படியே கடினமான அமைப்பில் தலைகளாக மாறக்கூடிய மன அழுத்தங்கள்லாம் அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷம் சொல்லக்கூடிய அமைப்போல் இப்போவே சொல்கிறது தான் ஜோதிடம். ஆகவே கவனமாக இருங்க, காசு பணத்தில் கவனமாருங்க. மிகப்பெரிய அளவில் நண்பர்களுக்கு ஜாமீன் கழுத்து போடாதீங்க. கூட்டு தொழில் ஆரம்பித்தேன், மாமா மச்சான் கூட கூட்டு தொழில் ஆரம்பித்தேன்றது இந்த வருஷம் வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமா மச்சான் கூட சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பித்தேன், மாமனார் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வேலையில் இருக்கிறேன் மாப்பிள்ள, நான் ஒரு 2 லட்சம் ரூபா தர்றேன், 10 லட்சம் ரூபா தரேன், 5 லட்சம் ரூபா தர்றேன், இந்த இடத்துல கடை வருது பிடிங்க. கடைசியில் மாமனாரே உருப்பிடாதவன்னு சொல்லுவார். நானாக உன்னை கேட்டேன் அப்படின்னு திருப்பி கேட்டால் கூட நான் கொடுத்தா உனக்கு எங்கே புத்தி போச்சுன்னு கேட்பார். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு 30 வருஷம் சனியின் சுற்றுக்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் குருவின் சுற்றுக்கள், 36 வருஷம் முழுமையாக பார்த்த ஜோதிடம் தான். ஒரு சனி 30 வருஷம் சுற்றி வரும், 3 தடவை குரு சுற்றி வர்றதுக்கு 36 வருஷம் ஆகும். இந்த 36 நல்ல நினைவு தெரிஞ்சு ஒரு சனியின் முழு சுற்றையும் குருவின் 3 சுற்றையும் ராகுவின் 2 சுற்றுகளையும் பார்த்துவிட்டு கோட்சார அமைப்புகளை ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய அனுமானிக்கின்ற ஜோதிடம் தான். ஆகவே அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சில பல விஷயங்களை இந்த வருஷத்திலே ஆரம்பத்தில் அப்படியே காட்டும் என்பதனால் கவனமாக இருங்க. பெரிய இதை எடுத்துடாதீங்க, சக்தியை வரைய பண்ணாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, புதுசாக பழக்க வழக்கம் கற்றுக்காதீங்க. 6 மணி ஆனச்சுன்னா அப்படியே பெரிய கியூ நிற்குது பாருங்க, ஒரு இடத்துல டூ வீலராக நிற்குது. கையை அப்படியே உள்ளே விடுறீங்க, 10 பேர் சேர்ந்து உள்ளே விடுறீங்க, ஒருத்தருக்கு தான் பாட்டில் கிடைக்குது. இந்த பழக்க வழக்கம்லாம் இப்போ வரப்போகுது. இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் தயவுசெய்து மீன ரசிகரங்க கற்றுக்காதீங்க. புதிய பழக்க வழக்கங்கள், புதிய லாகரி வஸ்துக்கள், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே மீனராசிக்காரனுக்கு யாராவது ஒருத்தரால் மாமச்சான் போமச்சான்ற மாதிரியான ஆரதால் அது அப்படியே வந்து பேரை கெடுக்கக்கூடிய சூழல், நம்முடைய நிம்மதியை இழக்கக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து கௌரவத்தை இழக்கக்கூடிய அமைப்பு, பணத்தை போகக்கூடிய அமைப்பு. இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டதுலேருந்து 1000 ரூபா சம்பாரித்து தொலைக்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், டாக்ஸி ஓட்டுறேன், நல்லா 2000 ரூபா வருமானம் வருது, ஆனால் வீட்டுக்கு போகும்போது 200 ரூபா தான் இருக்குது. நான் 2000 ரூபா பாக்கெட்டில் எடுத்தோன்னே இந்த பக்கம் 3 பேர் வர்றோம், அந்த பக்கம் 2 பேர் வர்றோம், அப்படி போனோம், 6 மணிக்கு போய் உட்காந்தோம், 8 மணிக்கு வெளியே வந்தால் 200 ரூபா கூட இல்லை, பொண்டாட்டி திட்டுறா எல்லாம் ஒரு மனுஷனா. இதெல்லாம் ஜென்மச்சென்னையில் நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த வருஷத்துலேருந்து இது இப்போவே ஆரம்பிக்கும். நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் செலவு பண்ணுவீங்க. அந்த காசு நான் அடுத்த வருஷம் யோசித்து பார்க்கும்போது இப்படிலாம் பணம் வந்ததே இதெல்லாம் விட்டுட்டோமேன்ற மாதிரியான சில பல விஷயங்கள் இருக்கும். ஆகவே எதிலும் செலவு செய்வதில் விரயம் பண்ணுவதில் ரொம்ப கவனமாக இருங்க. பெரியவங்களை எடுத்துக்கிட்டால் வழக்கம் போல் சொல்லுவேன், ஒரு 50-60 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு இந்த பலன்கள் நடக்காது. சுப விரயங்களாக இருக்கும். ஒரு வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், மகன் மகளுக்கு நல்ல வேலை செய்து பார்க்க முடியும். 50-60 வயசு தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் குறை இருக்கும். ஜென்மச்சனி எப்போவுமே மனக்குழப்பத்தையும் ஆரோக்கிய அமைப்புகளையும் கொஞ்சம் குறையாக வைக்கின்றதுனால மீனராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு சாதகமற்ற வருஷமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். அப்படியே இவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு நிலையில் செலவுகள் இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு இருக்கும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் ஒரு அடுத்த லைவில் இந்த ஜி ராசி சேனலில் சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.